சிவத்தை நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. காமாசிக அஷ்டகம் அனுபவிச்சுருக்கோம். இன்னைக்கு அஞ்சாவது ஸ்லோகம். ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நியமயன் ஸ்வாதீன சர்வேந்திரியாஹ பர்யங்க ஸ்திரதாரணா பிரகடித பிரத்யங் முகாவஸ்திதிஹி பிராயேண பிரணிபேதுஷாம் பிரபுரசௌ யோகம் நிஜம் சிக்ஷயன் காமானாதனுதா தசேஷ ஜகதாம் கமாசிகா கேசரி. இந்த ஸ்லோகமே ஆச்சரியமான ஸ்லோகம். ஏன்னா ஸ்லேஷை அப்படின்னு ஒரு அலங்காரம் உண்டு. அதாவது மேலாக பார்க்கறச்சே ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இன்னொரு அர்த்தமும் அதுலேருந்து புலப்படும். எப்படிங்கிறத கிரமேண அனுபவிப்போம். போன ஸ்லோகத்தில் இந்த பெருமாள் இப்படி எழுந்தருளி இருக்காரே, வேகோபகண்ட வேகவதி சமீபத்தில் எழுந்தருளி இருக்கிற பெருமாள் இவர் பந்துவாக எழுந்தருளி இருக்கார் எல்லா ஜந்துக்களுக்கும்னு சொன்னார். அதுவும் இல்லாமல் பந்துர பரியங்கம்னு அந்த பரியங்கத்தில் இந்த பெருமாள் எழுந்தருளி இருக்கிற பீடம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி வர்ணித்தார். அது எப்படி இன்னும் இன் டீட்டெயிலாக இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார், எப்படி பகவான் எழுந்தருளி இருக்கார் அப்படின்னு. முதல்ல இந்த காமாசிகா கேசரி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பகவான் வேலுக்கை ஆளறி நமக்கு மாத்திரம் இல்லை, சகல ஜகத்துக்கும் காமானு ஆத்தனு தாத் அப்படின்னு சொல்லி அபிலாஷைகள், அவளுடைய ஆசைகள் என்னென்ன இருக்குது, காமான் என்னென்ன தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசை இருக்கோ அதெல்லாத்தையும் ஆத்தனு தாத் அவர் செய்ய கடவுது அப்படின்னு நமக்கு அருளட்டும் அப்படின்னு அர்த்தம், அழிக்கட்டும்னு பிரார்த்தனை. இந்த இடத்துல இந்த காமாசிகா கேசரியானவர் சகல லோகத்தில் இருக்கக்கூடிய ஜந்துக்களுக்கும் சதுர்வித புருஷார்த்தங்களையும் அளிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. சரி, இந்த காமாசிகா கேசரி எப்படி இருக்கார் இந்த வேலுக்கையில் அப்படின்னு வச்சு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், யோகம் பண்ணுறவாளுக்கு இந்த ஸ்லோகம் ஒரு முக்கியமான ஸ்லோகம். எப்படி யோகம் பண்ணுறா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஒரே பதம்தான் இருக்கும், ஆனால் ரெண்டு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்னன்னு பார்ப்போம். ஸ்வஸ்தானேஷு மருத்கணானு நியமயன்னு முதல் அர்த்தம் யோகிகள் விஷயத்தில், அடுத்தது பகவானுடைய விஷயத்தில் பார்ப்போம். ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நியமயன்னு, மருத்து அப்படின்னா காத்துன்னு அர்த்தம், மருத்கணம் அப்படின்னா காற்று கூட்டங்கள், காத்தினுடைய கூட்டங்கள்னு அர்த்தம். காத்து கூட்டமாக என்ன அப்படின்னா, காத்திலேயே வித்தியாசமான காத்தெல்லாம் உண்டு, பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் அப்படின்னு சொல்லி. பிராணன் அப்படிங்கிற வாயு அப்படிங்கிறது ஹிருதயத்தில் இருக்கும், நமக்கு நம்ம சரீரத்திலேருந்து வெளில வர காத்துக்கு அபானன்னு பேர். சமானம் அப்படின்றது நம்ம வயிற்றுப்பகுதியில் இருக்கும். இதுக்கெல்லாம் பிரமாணங்கள் இருக்குது. ஹிருதி பிராணே குதேபான சமானோன் அபிமண்டலே அப்படின்னு சொல்லி ஸ்லோகங்கள் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய அனைத்து காற்றுக்களையும் அந்தந்த ஸ்தானத்தில் நிறுத்துறா. நமக்கு தான் இஷ்டத்துக்கு அந்தந்த இடத்துல ஓடின்னு இருக்கு, ஏன்னா நாம் ஃபிட்டாக இல்லை, நாம் அந்த காத்தெல்லாம் ஒரு சேர ஒரு அந்தந்த இடத்துல ஸ்தானத்தில் வைக்கலை. ஆனால் இந்த யோகம் பண்ணுறவா ஸ்வஸ்தானேஷு அந்தந்த ஸ்தானங்களில் மருத்கணானு பல வகைப்பட்ட காற்றுக்களை நியமயன்னு நியமித்து கொண்டு, அதாவது நியமயன் அப்படின்னா அந்த ஸ்தானத்தில் அடக்கியிருக்கா அப்படின்னு அர்த்தம். இப்போ பகவத் விஷயத்தில் பார்க்கறச்சே ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நியமயன்னு. ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் அப்படின்னா மருத்து அப்படின்னா தேவகணங்கள், மருத்கணங்கள்னா தேவகணங்கள்னு அர்த்தம். இந்த ஹிரண்யகசிப்புவோடைய ஒரு அட்ராசிட்டினால் இவாள்லாம் அந்தந்த இடத்துல இல்லாத பயந்து ஓடின்னு இருக்கா. அப்போ காத்துன்னா காற்று, காற்றா காற்று என்ன வேலை செய்யணுமோ அதை பண்ணலை,
அக்னி என்ன அக்னி பகவான் என்ன வேலை செய்யணுமோ பண்ணலை, இந்திரன் என்ன வேலை செய்யணுமோ பண்ணலை. அவள் ஹிரண்யகசிபுவுக்கு பயந்துண்டு ஓடி ஒளிஞ்சின்னு இருக்கா. இந்த பகவான் நிருசிம்மனை அவதாரம் பண்ணி ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணி இந்த தேவதைகளெல்லாம் ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நியமயன்னு இந்த தேவகணங்கள் இருக்காளே அவளெல்லாம், இந்திரன் நீ உன் காரியத்தை பாரு, அக்னி நீ உன் காரியத்தை பாரு, வாயு நீ உன் காரியத்தை பாருன்னு சொல்லி பகவான் நியமிச்சின்றிருக்கான் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நியமயன்னு ஸ்வாதீன சர்வேந்திரியா அப்படின்னா யோகிகள் விஷயத்தில் என்ன அர்த்தம்னா எல்லா விதமான இந்திரியத்தையும் தன் அதீனத்தில் வச்சுருக்கா. அதாவது இந்திரியங்கள் முதல்ல ரெண்டு வகைப்படும், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்லி. கர்மேந்திரியம் என்னென்ன அப்படின்னா செவி வாய் கண் மூக்கு தோல் அப்படின்னு சொல்லக்கூடியதான அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு. இது இந்த பத்தையும் அவ தன்னுடைய அதீனத்தில், தன் அதீனம் அப்படின்னா கை நீட்டுன்னா நீட்டணும், கால் நீட்டுன்னா நீட்டணும்னா இதெல்லாம் எங்களுக்கே வருது அப்படின்னா இந்த சமயத்தில் முடியறது, வயசான காலத்தில் முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம அதீனத்தில் அது கிடையாது. பகவான் சில காலத்தில் நம்ம அதீனம், நமக்கு அதீனமாக இந்த வஸ்துக்கள் இந்திரியங்கள்லாம் இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்ச நாள் கொடுத்து வச்சிருக்கார். அதுக்கப்புறம் அது டயர்டாகி அது கைண்டுக்கிறதுக்கு தான் பார்க்கும். அப்போது இந்த யோகம் பண்ணுறவாளுக்கு அந்தந்த இந்திரியத்தை தன் வசத்தில் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அதாவது ஒரு சாமர்த்தியம் இருக்கணும். நமக்கு அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா சினிமா தேட்டர் போகிறா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான்னா ஐயோ நம்மளுக்கும் ஐயோ சினிமா தேட்டர் இருக்கே நம்ம உபன்யாசம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம சினிமா தேட்டர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா நம்ம இந்திரியம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. சரி நம்ம மாதத்தில் இன்னைக்கு கார்த்தால் வெண்பொங்கல் பண்ணிருக்கா அப்படின்னா உடனே அதை சாப்பிட்டு கை அலம்பறத்துக்குள்ளே ராத்திரி என்ன பண்ணுவா, சப்பாத்தி பண்ணுவாளா பூரி பண்ணுவாளா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மனசு நம்ம இடத்துல இல்லாத அப்படியே ஓடுறது. இப்போ தான் சாப்பிட்டு கையலம்பியிருக்கோம், வயிறு ஃபுல்லாக இருக்குது, இப்போ தான் வெண்பொங்கல் தேங்காய் சட்னி எல்லாம் நல்லா சாப்பிட்ருக்கோம். ஆனாலும் ராத்திரி நம்மளுக்கு என்ன பண்ணுவா அப்படின்ற ஒரு புத்தி போகிறது. அந்த மாதிரி நம்மளுடைய அதீனத்தில் இல்லை இந்திரியங்கள். ஆனால் யோகிகளுக்கு சுவாதீன சர்வேந்திரியா, அவளுக்கு இருக்கக்கூடியதான இந்திரியங்கள்லாம் தங்கள் அதீனத்தில் இருக்குது. அவள் எதிர்க்க போய் வெண்பொங்கலை சூடாக வச்சாலும் சாப்பிட மாட்டா, ராத்திரி பூரி பட்சணம் எது பண்ணி வச்சாலும் சாப்பிட மாட்டா, அதை பார்க்கக்கூட மாட்டா. அப்படி அதீனங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பா இந்திரியங்களை. பகவத் விஷயத்தில் சொல்கிறச்சே சுவாதீன சர்வேந்திரியா. சர்வேந்திரியா அப்படின்னா சர்வலோகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜந்துக்களுடைய சர்வ இந்திரியத்தையும்னு அர்த்தம். அது இந்த யோகி விஷயத்தில் தன்னுடைய விஷயம், யோகின்னா அவன் இண்டிவிஜுவல் விஷயத்தில் யோகி தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய இந்திரியத்தை அடக்குவார். ஆனால் பகவான் இந்த லோகத்தில் யார் யாரெல்லாம் உயிருள்ள வஸ்துக்கள்னு இருக்காளோ, யார் யாருக்கெல்லாம் இந்திரியம் அப்படிங்கிறது இருக்கோ, அந்த அத்தனை இந்திரியத்தையும் அடக்கக்கூடியவர் பகவான் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியறது. அடுத்த வரி, பரியங்க ஸ்திரதாரணா பிரகட்டித பிரத்யங் முகாவஸ்திதிஹி. இந்த யோகி விஷயத்தில் சொல்கிறச்சே இந்த முதல்ல சொல்கிறச்சே பிராணாயாமம் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லி யம நியம பிராணாயாம பிரத்யாகார தாரணா அப்படின்னு சொல்லி அஷ்டாங்க யோகத்தை சொல்லுவா. அதில் பிராணாயாமத்தை சொன்னார் முதல்ல, ரெண்டாவது பிரத்யாகாரம் அப்படிங்கிற விஷயம் அடக்குதல் அப்படிங்கிறது பிரத்யாகாரம் அந்த விஷயத்தை சொன்னார். அதுக்கப்புறம் பிராணாயாம பிரத்யாகார தாரணை, இந்த இடத்துல தாரணையை சொல்கிறார். எந்த இடத்துல எப்படி தாரணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பரியங்க ஸ்திர தாரணா பிரகட்டித பிரத்யங் முகாவஸ்திதிஹி. பரியங்கம் அப்படிங்கிற ஆசனத்தில் அது ஒரு ஆசன விசேஷம். அதில் ஸ்திரதாரணையா, ஸ்திரதாரணம் அப்படின்னா தைலதாராவது பக்தி பண்ணணும்னு சொல்லி ஸ்ரீபாஷ்யத்தில் கூட சாதிக்கிறார். எப்படின்னா ஒரு தீர்த்தத்தை ஒரு ரெண்டு பாத்திரம் எடுத்துக்கணும், ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தீர்த்தம் எடுத்துட்டு அடுத்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அந்த தீர்த்தத்தோடைய திக்னஸ், அதாவது எப்படி சொல்கிறது, அந்த தீர்த்தத்தோட தாரை அப்படிங்கிறது ரொம்ப திக்காக இருக்காது.
இதே எண்ணெயை ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்தில் குத்தினா கேப் அப்படிங்கிறது வரவே வராது. அப்படி அந்த தாரை அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருக்கும், தீர்த்தத்துக்கு அப்படி இருக்காது. ஏன்னா அதோட தீர்த்தத்தோட திக்னஸ் கம்மி எண்ணெயை கம்பேர் பண்ணுறச்சு. அந்த மாதிரி எண்ணெயிலேருந்து ஒரு கம்பேர், அதாவது எண்ணெயை ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறச்சே எப்படி ஒரு கேப், ஒரு சின்ன கேப் கூட இல்லையோ அந்த அளவுக்கு பகவானம் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் இந்த இடத்துல ஸ்திரதாரணா அப்படின்னு சொல்லியிருக்கா. பிரத்யங் முகாவஸ்திதிஹி, பிரதீச்சி திசையை நோக்கி, மேற்கு திசையை நோக்கி உக்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு யோகிகள் விஷயத்தில். மேற்கு திசைன்றது பகவானுக்கு, பிரத்யங் முகாவஸ்திதிஹின்னு யோகிகள் திசையில் சொல்கிறச்சே பிரத்யக்கு அப்படின்னு ஒன்று. பிரத்யக்கு அப்படின்னா உள்ளேன்னு, உள்ளேன்னு அர்த்தம். பராக்கு அப்படின்னா வெள்ள, நம்மளாம் சொல்லுவோம் என்னடா பராக் பார்த்துட்டுருக்க அப்படின்னா வெளில பார்த்துட்டுருக்கான்னு அர்த்தம். பிரத்யக்குன்னா தனக்குள்ளே இருக்கக்கூடியதான பகவானை தியானம் பண்ணணும் தாரணையோட அப்படின்னு. இது பகவத் விஷயத்தில் சொல்கிறச்சே பரியங்க ஸ்திர தாரணா பிரகடித்த பிரத்யங் முகாவஸ்திதிஹி, பகவான் பரியங்க ஸ்திர தாரணா அப்படின்னு சொல்லக்கூடியதான பரியங்கத்தில் ஸ்திரமான தாரணையை பண்ணிண்டு மேற்கு முகமாக விழுந்தொழியிருக்கார் அப்படின்னு பகவத் விஷயத்தில் சொல்கிறார். பிராயேண பிரணிபேதுஷாம் பிரபுரசௌ யோகம் நிஜம் சிக்ஷயன்னு. பிரணிபேதுஹு அப்படின்னா பிரணிபேதுஷாம், யார் யாரெல்லாம் பகவானை சேவிக்க வராளோ, உபாசனை பண்ணுறாளோ, சேவிக்க வராளோ, அவளுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா நிஜம் யோகம் பிராயேன சிக்ஷயன்னு. நிஜம் யோகம் அப்படின்னா தன் விஷயமான யோகத்தை, பகவத் விஷயமான யோகத்தை பகவானே சிக்ஷிக்கிறார். சிக்ஷிக்கிறார்னா கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சிக்ஷிக்கிற மாதிரியே பகவான் அந்த இடத்துல காமாசிகா அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் எழுந்தருளியிருக்கார் அப்படிங்கிறது தெரியறது. இந்த பொதுவாகவே யோக நிசிம்மன், யோக ஹயக்ரீவன் அப்படிங்கிற பெருமாள்லாம் இருக்காளே, அவள் எதுக்காக அப்படி உக்காந்துட்டுருக்கா அப்படின்னா நமக்கு யோகம் என்றோ, யோகம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த யோக நரசிம்மன், யோக ஹயக்ரீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமூர்த்திகள்லாம் இருக்கா. அவள் யோகம் பண்ணி அவள் ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை ஏன்றதுக்கு காரணம் இந்த இடத்துல தேசிகன் சொல்கிறார். நமக்கு யோகத்தை சிக்ஷணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல பிரபு பிரபுஹூன்னு சொல்கிறார். அசௌ பிரபுஹு, இந்த பிரபுவானவர் நமக்கு யோகத்தை சிக்ஷணம் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல இப்படி எழுந்தருளி இருக்கார் அப்படின்னு சொல்லி மேலே தான், மேலே கீழே சொன்ன மாதிரி காமாசிகா கேசரி, காமாசிகாவில் இருக்கக்கூடியதான நிசிம்மன், வேலுக்கை ஆளரி, அசேஷ் ஜகதாம், இந்த சகல லோகத்துக்கும் இருக்கக்கூடியதான சகல ஜந்துக்களுக்கும் காமான் ஆத்தனு தாத்து, நமக்கு மங்களங்களை அருளட்டும், நம்ம கேட்கின்ற வரங்களை அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். இது இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் தேசிகனால் மாத்திரம்தான் எழுத முடியும். பொதுவாக ஒரு அர்த்தம் சேர எழுதுகிற ஸ்லோகமே ரொம்ப சிரமம் நமக்கெல்லாம். ஆனால் தேசிகன் சர்வசாதாரணமாக யோகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். நிசிம்மன் விஷயமான இந்த திருவேலுக்கையில் பகவான் எப்படி இருந்தார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். இதில் பிரத்யங் முகாவஸ்திதிகின்றதில் சொல்கிறச்சே பகவான் வேலுக்கையில் மேற்கு முகம் இருக்கார், திருவேந்திபுரத்தில் மேற்கு முகத்தில் இருக்கார் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை. ஹிரண்யகசிப்பு சம்ஹாரம் பண்ணுறச்சேவே பகவான் சூரியனுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துண்டு மேற்கு முகமாக, சூர்யாஸ்தமனத்துக்கு எதிர்க்க உட்காந்துட்டு இருந்த, சூர்யாஸ்தமனத்து பார்க்குற மாதிரி உட்காந்துட்டு மேற்கு முகமாக உட்காந்துட்டு ஹிரண்யகசிப்பு சம்ஹாரம் பண்ணார்ன்றதும் இத்தனை விஷயம், அதாவது ஒரு விஷயத்தை மாத்திரம் இல்லை பல விஷயம். இந்த பிரத்யங்முகாவஸ்திதிகின்னா அது பல அர்த்தத்தை கொடுக்கக்கூடியும் கொடுக்கும் சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரத்துக்கு மாத்திரம்தான் இந்த சிறப்பெல்லாம். அப்பேற்பட்ட இந்த நிசிம்மன் நமக்கு காமான் ஆத்தனு தாத்து அசேஷ ஜகதாம், கேவலம் அவருக்கு மாத்திரம் கேட்டுக்கல, எனக்கு மங்களத்தை அருளட்டும் பகவான் அப்படின்னு சொல்லலை, இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியவாளுக்கு மங்களத்தை அருளணும் அப்படின்னு பிரார்த்திக்கலை, இந்த பாரத தேசத்தில் இருக்கிறவாளுக்கு மங்களத்தை அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கல. அசேஷ ஜகதாம், எந்தெந்த லோகங்கள்லாம் இருக்கோ, நாம் இருக்கிறது எர்த்துன்னு ஒரு பிளானட்டு, அது இல்லாத எத்தனை பிளானட் இருக்கோ, அதில் எத்தனை உயிர் இருக்கோ, அத்தனை பேருக்கும்
பகவானை பிரார்த்திச்சா நீ மங்களம் பண்ணணும், அவளுக்கு க்ஷேமத்தை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நியமயன் ஸ்வாதீன சர்வேந்திரியாக பரியங்க ஸ்திரதாரணா பிரகடித பிரத்யங்முகாவஸ்திதி பிராயேண பிரணிபேதுஷாம் பிரபுரசோ யோகம் நிஜம் சிக்ஷயன் காமானாதனுதா தசேஷ ஜகதாம் காமாசிகா கேசரி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.